வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அயோத்தி வழக்கோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தரலாம். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு பிறகு 9/11/2019 ஆண்டு வந்துட்டு இந்த வழக்குக்கு வந்துட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்துட்டு எத்தனை பேஜ் எழுதியிருக்காங்கன்னா 1045 பேஜ் எழுதியிருக்காங்க. எத்தனை நிமிடங்கள் வாசிச்சிருக்காங்க அப்படின்னா 44 நிமிடங்கள் வாசிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதை இப்போ அதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தரலாம். 1528 ஆண்டு அயோத்தியில் முகலாய மன்னர் பாபர் மசூதியை கட்டினார். அதனால தான் அதை வந்து பாபர் மசூதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதன் காரணமாக ராமர் பிறந்த இடமான, அதாவது அந்த பாபர் மசூதி கட்டின இடத்துல தான் ராமர் பிறந்த இடம்னு சொல்றாங்க. அந்த ராமர் பிறந்த இடத்த வந்துட்டு ராம ஜென்ம பூமி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா, இதனால் ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் சர்ச்சை ஏற்பட்டது. ஓகேங்களா, அயோத்தியில் முகலாய மன்னர் பாபர் மசூதியை கட்டினார், இதனால் ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் சர்ச்சை ஏற்பட்டது. இப்போ சர்ச்சை ஏற்பட்டுச்சு, இதன் காரணமாக அயோத்தியில் முதலில் 1853 ஆண்டு, ஓகேங்களா, 1853 ஆண்டு வன்முறை வெடித்தது. ஓகேங்களா, அதனால அந்த வன்முறை காரணமாக 75 பேர் பலியாகினர். ஓகேங்களா, இதன் காரணமாக அயோத்தியில் முதலில் 1853 ஆண்டு வன்முறை வெடித்தது. இந்த வன்முறையில் 75 பேர் பலியாகினர். அப்புறம் இந்த வன்முறை வெடித்தனால 1859 ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இரு மதத்தினரும் வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஓகேங்களா, அது எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது உட்புறத்தில் முஸ்லீம்களும் வெளிப்புறத்தில் இந்துக்கள் வழிபட வகை செய்யப்பட்டது. ஓகேங்களா, உட்புறத்தில் முஸ்லீமும் வெளிப்புறத்தில் இந்துக்களும் வழிபட வகை செய்யப்பட்டது. இருபுறமும் ரெண்டு புறமுமே சுவர் எழுப்பியதால் மோதல்கள் தவிர்க்கப்பட்டன. ஓகேங்களா, ரெண்டு புறமும் சுவர்கள் எழுப்பியதால் மோதல்கள் தவிர்க்கப்பட்டன. அதுக்கப்புறம் முஸ்லீம் இருந்த இடத்துல வந்துட்டு ராமர் சிலை வந்துட்டு தென்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடும் எதிர்ப்பை வந்துட்டு முஸ்லீம்கள் தெரிவித்தனர். அது எப்ப தெரிவிச்சாங்க அப்படின்னா 1949. ஓகேங்களா, அதன் பின்பு 1949 ஆண்டு மசூதியில் ராமர் விக்கிரகம் தெரிவிக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இதனால் முஸ்லீம்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இது வந்துட்டு சுதந்திரத்திற்கு அப்புறம், சுதந்திரம் எப்போ கிடைச்சது, 1947 ஆண்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் 1949 ஆண்டே இரு தரப்பினரும் மசூதிக்குள் நுழையாதவாறு பூட்டு போட்டது அரசு. ஓகேங்களா, பூட்டு போட்டது அரசு. அயோத்தி சர்ச்சைக்குரிய இடம் என அறிவித்தது. ஓகேங்களா, அயோத்தி சர்ச்சைக்குரிய இடம் என அறிவித்தது. அப்புறம் 1950 ஆண்டு அயோத்தியில் சிலைகள் அகற்றக்கூடாது என பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது. அது பைசாபாத் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா, பைசாபாத் நீதிமன்றம் பைசாபாத் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா, இதன் காரணமாக 1950 ஆண்டு அயோத்தியில் சிலைகள் அகற்றக்கூடாது என பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது. இதுவே அயோத்தியில் பற்றிய முதல் வழக்காகும். இதுதான் ஃபர்ஸ்ட் வழக்கு எந்த ஆண்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா 1950 ஆண்டு. எந்த நீதிமன்றத்தில் அப்படின்னா பைசாபாத் நீதிமன்றத்தில். ஓகேங்களா, இதைத் தொடர்ந்து 1959 ஆண்டு பிரச்சனைக்குரிய இடத்திற்கு உரிமை கோரி, அதாவது அந்த ராம் ஜென்ம இடத்திற்கு உரிமை கோரி பைசாபாத் நீதிமன்றத்தில் நிர்மோகி அகாரா வழக்கு தொடர்த்தார். நிர்மோகி அகாராங்கிறவர் வழக்கு தொடர்ந்திருக்கார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஊக்பில் வக்பு சன்னி மத்திய வாரியம் பிரச்சனைக்குரிய இடத்தை தங்கள் வசம் தருமாறி பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, ஊக்பில் வக்பு சன்னி மத்திய வாரியம் பிரச்சனைக்குரிய இடத்தை தங்கள் வசம் தரும்படி பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது. அடுத்து 1986 ஆண்டு பூட்டப்பட்ட மசூதியின் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபடலாம் என மாவட்ட நீதிபதி தீர்ப்பளித்தார். அந்த மாவட்டம் என்னன்னா பைசாபாத் மாவட்டம். ஓகேங்களா, இதையடுத்து போராட்டம் எடுத்தது. எப்போ அப்படின்னா 1886 ஆண்டு பூட்டப்பட்ட மசூதியில் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபடலாம் என மாவட்ட நீதிபதி தீர்ப்பளித்தார். இதையடுத்து போராட்டம் வெடித்தது. அதுக்கப்புறம் 1889
1989 சர்ச்சைக்குரிய இடம் முழுமையான கோவில் என அறிவிக்க வேண்டும் என பக்தர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து ஹைதராபாத் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 4 வழக்குகளும் 3 நீதிபதிகளுடைய அலகாபாத் நீதிமன்றத்திற்கு வழக்குகள் மாற்றப்பட்டன. ஓகேங்களா. பைசாபாத் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 4 வழக்குகளும் 3 நீதிபதிகளுடைய அலகாபாத் நீதிமன்றத்திற்கு வழக்குகள் மாற்றப்பட்டனர். எப்போ அப்படின்னா 1889. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர், அதாவது அந்த ராம்ஜென்ம நிலத்தை வந்துட்டு உத்தரப்பிரதேச அரசு வந்துட்டு கையகப்படுத்தியது. ஓகேங்களா. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் அரசே அந்த இடத்தை வைத்திருக்கலாம் என உத்தரவிட்டது. ஆனா எந்த கட்டுமான பணிகளும் நடக்கக்கூடாது என உத்தரவிட்டது. ஓகேங்களா. அரசே வைத்திருக்கலாம் என்ற உத்தரவிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அப்படின்னா எந்த ஒரு கட்டுமான பணிகளும் அங்கு நடக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டாங்க. இது எப்போ அப்படின்னா 1997. அடுத்து 2002 சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்திற்கு இந்து முஸ்லீம் அமைப்புகள் உரிமை கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுத்தனர். ஓகேங்களா. 2002 சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்திற்கு இந்து முஸ்லீம் அமைப்புகள் உரிமை கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்குகள் தொடுத்தனர். அடுத்து 2010 செப்டம்பர் 22 ஓகேங்களா, செப்டம்பர் 22 இந்த வழக்கு தீர்ப்பு அளித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் சன்னி வகுப்பு வாரியமும் நிர்மோகி அகாடாவும் நாம் லல்லா ஆகிய 3 தரப்பும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தீர்ப்பளித்தது. ஓகேங்களா. 2010 செப்டம்பர் 22 இந்த வழக்குக்கு தீர்ப்பளித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் சன்னி வக்பு வாரியம் நிர்மோகி அகாடா நாம் ராம் நல்லா ஆகிய 3 தரப்பும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தீர்ப்பளித்தது. ஓகேங்களா. இது 2010 நடந்துச்சு. அடுத்து 2011 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் 14 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டனர். ஓகேங்களா. அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் 14 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டனர். எப்போ அப்படின்னா 2011. அடுத்து 2019 மார்ச் மாதம் இந்த விவகாரத்தில் 3 பேர் கொண்ட சமரச குழுவை 5 நீதிபதிகள் அமைத்து அரசியல் சாசன அமைவு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. 2019 மார்ச் மாதம் இந்த விவகாரத்தில் 3 பேர் கொண்ட சமரச குழுவை அமைத்தது அரசியல் சாசன அமர்வு. அடுத்து 2019 அதன்படி அந்த குழுவில் இடம்பெற்ற உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் நீதிபதி கலிபுல்லா, வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், மூத்த வழக்கறிஞர் ராம் பஞ்சு அடங்கிய சமரச குழு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. ஓகேங்களா. இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியடைந்தது. யார் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா, உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கலிபுல்லா, வாழும் கலை அமைப்பின் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், மூத்த வழக்கறிஞர் ராம் பஞ்சு. ஓகேங்களா. இவங்க நடத்திய பேச்சுவார்த்தை வந்துட்டு தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் 2019 ஆகஸ்ட் 6 முதல் அயோத்தி வழக்கில் நாள்தோறும் விசாரணை நடத்தப்பட்டது. 40 நாட்கள் தொடர் விசாரணையில் அக்டோபர் 16 வாதங்கள் நிறைவடைந்தனர். தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஆகஸ்ட் 6 முதல் அயோத்தி வழக்கில் நாள்தோறும் விசாரணைகள் நடத்தப்பட்டது. 40 நாட்கள் கொண்ட விசாரணையில் அக்டோபர் 16 வாதங்கள் நிறைவடைந்தது மற்றும் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு செய்யப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து
அடுத்து 9/11/2019 ஆண்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. எத்தனை மணிக்கு அப்படின்னா 10:30 AM வந்துட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 5 பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எத்தனை பேஜுக்கு அப்படின்னா அந்த தீர்ப்பு மட்டும் 1045 பேஜ் கொண்ட தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.